இந்த வீடியோவில் நாம் சென்னை சென்ட்ரல் மற்றும் கோயம்புத்தூருக்கு இடையேயான வந்தே பாரத் ட்ரெயினோட ட்ரையல் ரன் டீட்டெயில்ஸ் பற்றி முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வந்தே பாரத் ட்ரெயினானது ட்ரையல் ரன்னுக்கு மொத்தமாக 6 மணி நேரம் எடுத்துக்கிறது. அதாவது சென்னை சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூருக்கு இடையே மொத்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 494. இதை வந்து 6 மணி நேரத்தில் வந்து அட்டைன் பண்ணுதுன்னா இந்த ஜேர்னியோட ஆவரேஜ் ஸ்பீடு என்னென்னா 82 கிலோமீட்டர் பர் ஹவர். இந்த வந்தே பாரத் ட்ரெயினோட மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் என்னென்னா 180 கிலோமீட்டர் பர் ஹவர். பட் இந்த எம்ஜிஆர் சென்ட்ரல் டு கோயம்புத்தூர் இந்த ட்ரெயின் ரூட்டில் மேக்ஸிமம் அலோட் பண்ணுற ஸ்பீட் லிமிட் என்னென்னா 130 கிலோமீட்டர் பர் ஹவர் தான். எம்ஜிஆர் சென்ட்ரல்லேருந்து காலை 5:40 கிளம்புற அந்த ட்ரெயினானது ஜோலாப்பேட்டை வந்து 8 மணிக்கும் சேலத்தை வந்து 9:15 சென்றடைகின்றது. பின்பு ஈரோடுக்கு வந்து 10:05 சென்றடையும், திருப்பூருக்கு வந்து 10:30, இறுதியாக கோயம்புத்தூருக்கு வந்து மதியம் 11:40 வந்து இந்த ட்ரெயினானது சென்றடைகின்றது. பின்பு வந்து இந்த ட்ரெயினானது கோயம்புத்தூர்லேருந்து எம்ஜிஆர் சென்ட்ரலுக்கு வந்து இந்த ரூட்டில் வந்து ரிட்டர்ன் ஆகுது. ஸோ கோயம்புத்தூர்லேருந்து 10:40 கிளம்புற அந்த ட்ரெயினானது திருப்பூருக்கு 1:22, ஈரோடுக்கு 2 மணிக்கும், சேலத்துக்கு 2:54, ஜோலார்பேட்டைக்கு 4:25 சென்றடைகின்றது. பின்பு இறுதியாக எம்ஜிஆர் சென்ட்ரலை வந்து 6:40 வந்து சென்றடையும். டோட்டலாக வந்து 6 மணி நேரம் இந்த ஜேர்னி. இந்த ட்ரெயினை வந்து நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஏப்ரல் 8 வந்து இன்னரேட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த ட்ரையல் ரன்னோட டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்து கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க, அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.